ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். நான் தமிழ் செல்வன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, அதுக்கான பதிலோடு தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் நம்ம கிட்ட பசமாக மாட்டியிருக்கான், கையிலே குத்தி சாவு அடிக்க போகிறேன் பாவனை. டேய், ஒரு இடத்துல நின்றா கன் எடுத்துட்டா ஆட்டா தெரியும் போட்டுட்டோம்ல, யாருக்கிட்ட காட்டு பிடிச்சா கொக்கா ப்ரோ பிளேயர் மாதிரி தெரியல, நூபு தான். இருந்தாலும் கன்னில் கன் இல்லாமல் கையிலே போடுறது பெரிய விஷயம் இல்லையா? ஃபேமஸ் கிடச்சிருக்கு, சூப்பர். இது ஒருத்தவங்க இருக்கா, இவனையும் கையிலே போடுறான். இவன் ப்ரோ பிளேயர் மாதிரி தர்றான், அது உங்கள் ஒய்யால யாருக்கிட்ட பேக்கெல்லாம் கலர் கலராக மாட்டியிருக்கான், ப்ரோ பிளேயராக தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏகே கிடச்சிருக்கு, சூப்பர். ஃபேமஸை கீழே போட்டுட்டோம், ஏகேவை எடுத்தாச்சு, இனி தெரிக்க விட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன குவஸ்டின் கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது ஜம்ப் பண்ணி எப்படி ஃபயர் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் பண்ணுற பட்டனை சேஞ்ச் பண்ணிக்கணும். தோற்றவரா பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணிக்கணும். அது நார்மலாக ஒரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் கஸ்டம் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணுறது இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஈஸியாக ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெட் ஷாட்டும் வியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ஈஸியாக அவனை போட்டு தடையலாம், ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஃப்ளோவில் அடித்து விட்டுட்ருக்கேன், பார்த்தா ரெண்டு பேரை போட்டாச்சு, இன்னொருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்தே தீரணும். செகண்ட் லெவல் பேக் கிடச்சாச்சு, மெடிக்கல் கிடச்சாச்சு, இபியும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம கூட ஹெர்விஸ் மார்ட் வந்திருக்காரு, இன்னொருத்தன் வந்துட்டான் சொன்ன மாதிரி. அஜோ ஜோ, இந்த நெட்ஒர்க் ஃபால்ட்டு எனக்கு ரொம்ப சத்தாக்கிதுப்பா. நம்ம எப்படி போட்டுட்ருக்கான் அவனை, சூப்பர் ப்ரோ, வேறு லெவலில் ப்ளே பண்ணுறீங்க. உண்மையாகவே ஹெர்பிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோ பிளேயர், அவனெலாம் எதிர்த்து அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இங்கே வேறு எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சாச்சு, ட்ரீட்மெண்ட் கண்ணும் கிடச்சிடுச்சு. நம்ம வாழ்க்கை நேரம் எடுத்து போகலாம்னு பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக வச்சுட்ருக்கானுங்க. ஒரு சின்ன கட்டும் போயாச்சு, இங்கே எவனா இருக்கானுங்களா? அஜய்யோ, பாம்பெலாம் போடுறானுங்களாப்பா, யாருப்பா டேய் பெரிய ப்ரோவோ? ஒருத்தனை படுக கஷ்டம், இன்னொருத்தன் வந்து எகிரிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் தொகுறது தான் அவ்வளோ பெருசு கிடையாது. டே டே, வெயிட் பண்ணுறான் அட பாவி, எங்கடா ஐயோ இந்த அருவி. சூப்பர், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பயப்புள்ள தானே போட்டோம். ஐயோ, எழுத்து மொதல் குறைச்சிட்டான், டே ஒரேடி வைக்கிறான். ஐயோ பயப்புள்ள, இவன் கூட வந்தாலே இதேதான்ப்பா பிரச்சனை. நம்ம சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் போட்டு சாவடிச்சு கில்லு வாங்கிக்கிறான். ஒரு வழியாக 6 கில்லு வெற்றிகரமாக செய்து விட்டோம். ரீலோட் பண்ணிக்குவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னு எப்பவுமே புல்லட், ஒரு புல்லட் கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக ரீலோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு புல்லட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டை கில் பண்ணுற சான்ஸ் நிறைய பேர் இருக்கும். இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கான் பைக்கில், நில்லுப்பா தம்பி டே, நின்று அடி வாங்கிட்டு போப்பா. அடப்பா, அதான் அவ்வளோ தூரம் போயிட்டான். இதுக்கப்புறம் அவனை சாக அடிக்கிறதுன்றது நடக்காத ஒரு காரியம், அதனால் துரத்திக்கிட்டு போவோம். கண்டிப்பாக நூபு மாதிரி தான் தெரியுறான், இதனால் துரத்திக்கிட்டு போயிட்டா அவன் ஈஸியாக அடிச்சிடலாம். வேகமாக போப்பா, வேகமாக போப்பா தம்பி. அங்கே நம்மளால ஒருத்தர் இருக்கான், அவன் என்னான்னு தெரியல, ரொம்ப நேரமாக அதே இடத்துல தான் நின்று போஸ் கொடுத்துட்ருக்கான். ஒருவேளை நெட்ஒர்க் ஃபால்ட்டு வந்து அவனும் வெளியே போயிட்டனும், இல்லை தான் சின்ன குழந்தை வந்து விளையாடுதான்னு தெரியல, ஒன்றும் தெரியல அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, திரும்பி எர்வி அனுப்பலாம். ஐயோ ஜோ, எர்வியை போட்டுட்ருக்கானுங்களே, எர்வி உயிரை கையில் பிடிச்சி நின்றா, நான் வந்துட்டேன்டா, வெயிட் பண்ணுறா, போடாதடா, போட்டுட்டாதடா, போட்டுட்டாடா, வேகமாக போனமே, கிட்டதாக இருக்கான், 40 மீட்டர் தான் இருக்குது. அச்சோ டே, வெயிட் பண்ணுறா, நானும் சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், இருந்தாலும் பயப்படல, அவனை போட்டுடுச்சு. எச்சா பொறிக்கிற நாய், ஏழையாக போடுற டேய், ஒய்யால சாவுடா, போட்டாச்சு. ஐயோ, வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒரு வழியாக போட்டாச்சு. ஆனால் என்ன, எர்வி தான் நம்ம கூட இல்லை. எர்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம். பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளே இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். 7 கிலோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். காரில் வேறு சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க பய பிள்ளைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணுறதுக்கு அதான் ப்ரோ ட்ரிக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணி கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஏர்ட்ராப் ஒன்று இருக்குது, ஏர்ட்ராப்பில் எதனா ஒரு ஹைடெக் வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்.
ஹைடெக் அப்படின்னா ட்ராகனோவா, ஜிராக்ஸ் இந்த மாதிரிக்கான தான். இதான் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுலேயும் ட்ராகனோவா ஜிராக்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலு, தெரிக்க விடலாம். அது மட்டும் கிடச்சிடுச்சுன்னா ட்ராகனோவா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடாடாடாடா, ட்ராகனோவே கிடச்சிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையில் தான், சும்மா தெரிக்க விட போகிறோம் பாருங்கள். இதுக்கப்புறம் எவனா வரட்டும், எம்எம்ரி ப்ரோ பிளேயர்னா கூட வரட்டும், பிரச்சனையே கிடையாது. வேகமாக போப்பா தம்பி, வேகமாக போ, வேகமாக போ, வேகமாக போ. நம்மளை ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அர்வின்ற மாதிரி தான் தோணுது. இடையில ஒரு சின்ன கட் பண்ணியாச்சு, இங்கே எவனோ ஃபயர் பண்ணிகிட்ருக்கானுங்க, அங்கே இருக்கான்னு சொல்லி காட்டுது மேப்பில். போய் பார்ப்போம். ஆ ஆ, சுத்தம் ஒரு ஸ்குவாடே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. காரில் வந்தவொடனே இங்கே தான் மர்கையாக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நினச்சி பாருங்கள், இங்கே எவன் பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பானுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம தைரியத்தை விடக்கூடாது இல்லையா? அச்சோ அச்சோ, நின்று அடி வாங்கப்பா, ஓடிக்கிட்டே இருக்கேப்பா. அப்பா அடி ஒருத்தனை வெற்றிகரமாக போட்டாச்சு, படுக்க வச்சாச்சு. ஆ ஆ, சாகம் அடிச்சிச்சு, சிறப்பு. க்ளோவாலாம் போட்டிருக்காங்க. அஜ்ஜோ, பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பானுங்களோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா க்ளோவாலாம் போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம போனோம்னா கண்டிப்பாக மறுக்கையாக பண்ணுறானுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட க்ளோவால் கிடையாது. கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளோவால் அதிகமாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் எங்கிட்ட போய்த வரைக்கும் எந்த ஒரு க்ளோவாலும் கிடைக்கல. அவங்கள தான் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எங்கே இருக்கானுங்க, எங்கே இருக்கானுங்க? ஒருவேளை நான் வரும், நான் அவனுக்கு வெயிட் பண்ணுறானுங்களோ, பார்க்கலாம். ஏய் வாங்கடா, எங்கடா இருக்கீங்க? ஒருவேளை எங்கன்னா வெளியே போய், வெளியே எங்கன்னா போயிட்டானுங்களா? ஆ, நான் இங்கே அங்கேயே தான் இருக்குங்க. நம்ம வெளியே வருவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெயிட் பண்ணுறானுங்க, நம்ம அவனுக்கு வருவான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அஜ்ஜோ ஜோ, நம்ம அளவுத்தனை போட்டுட்டானுங்களே. போகலாமா வேணாவா, போகலாமா வேணாவா, போய் காப்பாற்றுவோம், லாஸ்ட் நேரத்தில் ஓதுவான். ஏன்னா அந்த நாய் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஏன்னா ஃபோனுக்கு மினிமைஸ் பண்ணிட்டு போயிட்டானு தெரில. அஜ்ஜோ, சுத்தம் இங்கேயும் ஒரு ஸ்குவாடு சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம போனோன்னா நம்மளை மறுக்கையாக பண்ணுறோனுங்க. இதனால் நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி மறைய போகிறோம். இதுதான் மிகப்பெரிய பெஸ்ட்டு வழி. என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாடு ரெண்டு பக்கமான ஆளுபா சல்லடை போட்டு நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இதனால் நம்ம சிக்கனம் கண்டிப்பாக சின்ன பணம் பண்ணுறோனுங்க. இதனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் அடிக்கணும். ஆப்பனன்ஸ் நம்ம கிட்ட வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தே தான் ஆகணும். இப்போ சவுண்டு எதுக்காக அதிகமாக பண்ணிங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் நடந்து வர சவுண்டு எனக்கு கேட்கணுமா இல்லையா? அதுக்காக தான் சவுண்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீக்கில் இந்த பில்டிங் ஏறி போகாதவன் எவனுமே கிடையாது. எவனோ வரான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டி காட்டி விடுவிடு, வெயிட் பண்ணுவோம். கூட இருக்கக்கூடிய ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸும் எதனா ஒருத்தன் வரானா இல்லை போகிறானா இல்லை நம்ம சொல்கிறானான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடலாம். அது எகிரி எகிரி குச்சிச்சுன்னா கண்டிப்பாக எவனோ வரான், நம்ம எவனோ சாவடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மறையுதுன்னா நம்ம எவனோ போட போகிறான்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஆப்பனன்ஸ் நம்ம ஈஸியாக கில் பண்ணிடலாம். எவனோ வரா மாதிரி சவுண்டு கேட்குது, வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வருவான். ஒருத்தர் வரனா ஒரு கும்பல் வருதான்னு தெரியல, சமாளிப்போம். எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தனா வந்திருக்கான், சிறப்பு. ஏடேடே, என்ன இவ்வளோ எழுத்து கம்மியாக போகுது? ஐயோ, ஃபோர்த் லெவல் ப்ளூ ஹூட் ஜாக்கெட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சாவுடா, நீ என்ன போட்டிருந்தாலும் மகன் அவனை போடாம விட மாட்டான். போட்டாச்சு, முதல்ல அவனை படுக்க வச்சிருவோம். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவனை காப்பாற்றி விட்டுருவாங்க. தோத்த வந்துட்டு தான் பண்ணுங்க. அச்சு அச்சோ, நம்மளை கொண்டுடுவான் போல. டேய், நின்று அடி வாங்கடா. ஒரே இடத்துல சுட்டுட்ருக்கான். சுத்தமான நூ பாட்டு நூபுன்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. அச்சோ, MP40 அஞ்சு புள்ளட் தான் இருக்குது. இன்னொருத்த வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆஹா, வந்துடுவானோ மேலே. 10 பேரை கில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் வந்தானா எது வேணால் நடக்கலாம். அவன் நம்மளை மட்டும் பண்ணலாம், நம்ம அவனை மட்டும் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட MP40 புல்லட் கிடையாது. அவன் MP40 எடுத்தாந்தானா நம்ம கதை ஈஸியாக முடிச்சு விட்ருவான். அதே சமயம் வேறு ஏதாச்சும் கன்று எடுத்தாந்தாலும் நம்ம கையிலே போட்டு சாவடிச்சிட வேண்டியது தான். இன்னும் வரல. MP40 மட்டும் புல்லட் எடுத்துக்குவோம். SMG அம்மோ கிடச்சாச்சு. இதுவே போதும், மேட்ச்சை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக் சைட்லேருந்து எவ்வளோ ஃபயர் பண்ணிட்ருக்கானுங்க. இருங்கடா டேய், யாருக்கிட்ட? காட்டு பிடிச்சிக்கிட்டே வா. இந்த பக்கம் எவனோ வரா மாதிரி தெரியல, ஆனால் கீழே மட்டும் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் பின்னாடி இருக்கவனை ஃபயர் பண்ணிட்டு வந்துடலாம், போட்டு வந்துடலாம். ஏன்னா உக்காந்து முட்டை போடுறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி ஹெட் ஷாட், சிறப்பு. டேய், இதெல்லாம் பிறந்து வரணடா என்கிட்ட.
ரெண்டு பேரும் படுக்க வச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அச்சோ அந்த ஒருத்தனும் ஓடி போய் மரத்துக்கு வேலையை மறந்துட்டான். அச்சோ தெரிய மாட்டேங்குதே. அச்சோ அச்சோ க்ளோவால் வேற போட்டான். ஏய் ஏற்றா நீ என்னடா பண்ணுறான், யாங்கையால் தானே அவளுக்கு சாவு. கீழே எவனா தெரியலானோ அது கீழே கரெக்டாக தெரியுது. போட்டுருவோம் போட்டுருவோம் போட்டுட்டான், செத்துட்டான். ஒருத்தன் கில் பண்ணி ஆச்சு, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக அவனும் போட்டே ஆகணும், விடக்கூடாது. அச்சோ நம்ம இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும், அங்கே போயிட்டுருக்கணும். ஏன்னா பின்னாடி வரானா வரானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜோன் ஷிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓன ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜோ பேராக இருக்கும். அச்சோ ஜோ ஜோன் வந்துடுச்சு. ஐயோ பதட்டத்தில் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஐயோ சிக்கிட்டேன்டா, ஜோனுக்குள்ளேயே சிக்கிட்டான். கடைசி ஜோனு எப்படி சீக்கிரமாக உயிர் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஐயோ கதை முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். ஆஹா துரதிருஷ்டவசமாக நம்ம இந்த மேட்சை தோத்துட்டோம்.